ஹாய் விவாஸ், இன்னைக்கு செப்டம்பர் 21 பாரதிக்கு நம்ம சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கண்ணம்மா வந்து பாரதியை வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. இங்கே கீழே என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மியும் ஹேமாவையும் அந்த அவர் ரெண்டு பக்கம் பிடிச்சி வச்சுட்டு, இங்கே பாருங்கள் ரத்னம் சார், ஒழுங்காக உங்கள் டீமை வந்து துப்பாக்கியெல்லாம் கீழே போட சொல்லுங்கள், இல்லாட்டி தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, 10 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் பின்னாடி வந்து அந்த அன்னைக்கணமாக பேசுவாங்களே அந்த சக்தி, அவர் நிற்கிறாரு. அவர் வந்து அவங்க அம்மா பேசினதெல்லாம் அவர் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரி உன் கூட பிறந்த பிறப்புனா நீ இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்லாம் கேட்டதெல்லாம் தோணிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹேமாவும் லக்ஷ்மியும் ரத்னத்தை பார்த்து, சார் ப்ளீஸ் சார், துப்பாக்கி கீழே போட்டுருங்க அங்கிள், எங்களை விடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே மனசு கேட்காம சக்தி வந்து ஃபஸ்ட்டு அந்த டெரரிஸ்ட்டை காலில் சுட்டுறாரு. அப்போ அவரோட டீமில் உள்ளவங்க வந்து அவரை சுடுறாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து உஷாராகி அவங்க எல்லாத்தையும் சுட்டுட்டு, அப்புறமா ஹேமாவும் லக்ஷ்மியும் ஓடி போய் மினிஸ்டரோட பொண்ணு அவங்கக்கிட்ட ஓடி போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, மினிஸ்டரையும் காப்பாற்றிடுறாங்க. ஒரு டெரரிஸ்டில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மினிஸ்டர்கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் உங்கள் கவர்மெண்ட் தப்பு பண்ணிட்டாங்க, எங்கள் டிமாண்டெல்லாம் இது பண்ணாமல் உள்ளே நுழைஞ்சி அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க, இதுக்கு மேலே நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஷூட் பண்ண வராங்க. அதுக்குள்ளே இன்னொருத்தங்க வந்து அவரை ஷூட் பண்ணிவிட்டு மினிஸ்டர் வந்து அங்கேருந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றியாச்சு, ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும்போது அந்த டெரரிஸ்ட்கிட்ட வந்து ரத்தன துப்பாக்கி வச்சு நிற்கிறாரு. அப்போ அந்த ஹெட் இருப்பான்ல அவன், அப்போ உடனே அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு எனக்கு தெரியும் இந்த மாதிரி எதனாச்சும் நடக்கணும், நான் எப்போவுமே ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பேன்ல, அதே மாதிரியும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாரதியோட உடம்புல வந்து பாம்ப் செட் பண்ணியிருக்கேன், உன்னை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே கடைசியில் அவரே ஷூட் பண்ணி இது பண்ணிடுறாங்க. இப்போ கண்ணம்மா இங்கே நின்றுட்டு பாரதி எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ பாரதி என்ன சொல்கிறேன்னா, நீ தயவு செஞ்சு வெளியில் போயிருந்த மாதிரி என் உடம்புல பாம்பு இருக்கணும்னு கண்ணம்மா அப்படியே ஷாக் ஆகி சட்டையை திறந்து பார்க்குறாங்க, பாம்பு இருக்குது. அப்போ கண்ணம்மாக்கு அப்படியே தலையை சுற்றுது, என்ன செய்யறனே தெரியல. இங்கே என்ன ஆகுதுன்னா, அஞ்சலி அதுக்குள்ளே அகிலனை வந்து காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ உடனே பாரதி எங்கன்னு கேட்கும்போது அஞ்சலி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அக்கா வந்து என்ன மாதிரியே மாமாவே பார்த்துருப்பா, கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க. இப்போ கண்ணம்மா கையெல்லாம் ஆடுது, அதில் 5 தான் இருக்குது. அப்போ உடனே கண்ணம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் சௌந்தர்யாவும் வேணும்னு நிற்கிறாங்க. ஹேமாவும் லக்ஷ்மி அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ கண்ணம்மா அவங்களுக்கு வீடியோ கால் போட்டு, அத்தை பக்கத்தில் ஏதாச்சும் போலீஸ் இல்லாட்டி மிலிட்ரி யாராவது இருந்தாங்கன்னா யார்கிட்டயா கொடுங்க அத்தை ப்ளீஸ் அப்படின்னு ஒன்று, இப்போ பேசுகிறதுக்கு டைம் எல்லாம் கொடுங்க அப்படின்னொன்னே அவங்கக்கிட்ட காட்டும்போது அதில் பாம்ப் செட் பண்ணியிருக்கதை பார்க்குறாங்க. அப்புறமா அவங்க ஓடி வந்து இங்கே ரத்னத்துக்கிட்ட காட்டினோடே ரத்னம் வந்து அந்த பாம்ப் ஸ்குவாட் அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எல்லோ கலர் ஒயரை கட் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னொன்னே கண்ணம்மா சுற்றி சுற்றி தேடி கடைசியில் கட்டிங் பிளேட் எடுத்துடுறாங்க. எடுத்து அதை கட் பண்ண போகும்போது பாரதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃபீஸர் இவ்வளோ வெளியில் கூப்பிடுங்க, இவன் இங்கே இருக்க வேண்டாம், இவ்வளோ கூப்பிடுங்க, கண்ணம்மா நீ போன்னு சொல்லிட்டு பாரதி வந்து கண்ணம்மா விரட்டுறாரு. கண்ணம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ பாரதி என்ன சொல்கிறாருன்னா, நீ இல்லை நான் யாராவது ஒரு ஆள் இருந்தால் குழந்தைங்கள பார்த்துக்கலாம், ரெண்டு பேருமே எல்லாம் போயிட்டுன்னு என்ன பண்ண முடியும்னு கண்ணம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, போனால் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம், இல்லை ரெண்டு பேரும் இங்கேயே சாவோம்னு சொல்லிட்டு கட்டிங் பிளேட் எடுத்து கட் பண்ண போகும்போது ரெண்டு பேர் பாம்ப் ஸ்குவாட் இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவர் சொல்கிறார், மேடம் 1 நிப்பாட்டுங்க, ஏன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒயரை மாற்றி கொடுத்துருக்க கூடாது, அதனால் ரெட் ஒயரை கட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னோடனே இப்போ கண்ணம்மா ரெட் ஒயரை கட் பண்ண சொல்கிறாங்க. கண்ணம்மா கையெல்லாம் ஆடுது, அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. 20 தான் இருக்குது. அப்போனே ரத்னம் என்ன சொல்கிறாருன்னா, 20 தான் இருக்குது, வாங்க வெளியில் ஓடிடுவோம் சொல்லிட்டு எல்லோரும் கூட்டிகிட்டு அவர் வெளியில் போயிடுறாரு. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணனே தெரியல. கண்ணம்மா கரெக்டாக 1 அந்த இதை வந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணோடனே வெளியில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் தான் உயிரே வருது. இப்போ கண்ணம்மா பாரதி கூட்டிகிட்டு வெளியில் வராங்க. அஞ்சலி அகிலனை கூட்டிகிட்டு எல்லாருமா வெளியில் வந்து ஒரு வழியாக எல்லாரையுமே காப்பாற்றிட்டாங்க. அது அதோடய என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.